வணக்கம். சற்றுமுன் வெளியின இன்றைய காலை 6 மணி முக்கிய செய்திகள். 6/4/2022 இன்றைய புதன்கிழமை காலை முக்கிய செய்திகள். நடத்தப்படாத பாடத்தில் இருந்து பொது தேர்வில் கேள்விகள் கேட்கப்படாது. அமைச்சர் அன்பில் மகேஷ் உரிய முக்கியத்துவத்துடன் பொது தேர்வுகள் நடத்தி முடிக்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி புதிய தகவல் தற்போது வெளியிட்டுள்ளார். டாஸ்மார்க் பார்களை 6 மாதத்திற்குள் மூட வேண்டும் என்று உத்தரவுக்கு இடைக்கால தடை. தமிழகம் முழுவதும் உள்ள டாஸ்மார்க் பார்களை 6 மாதங்களில் மூட வேண்டும் என்று தனி நீதிபதியின் உத்தரவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழக சட்டசபை இன்று கூடுகிறது. எதிர்க்கட்சிகள் திட்டம். துறை ரீதியான மானிய கோரிக்கைகளை நிறைவேற்ற சட்டசபை கூட்டம் இன்று மீண்டும் கூடுகிறது. தமிழகத்தில் பேருந்துகள் கட்டணம் உயர்த்தப்படுமா? அமைச்சர் பரபரப்பு பேட்டி. தமிழகத்தில் பேருந்துகள் கட்டணம் தற்போது உயர்த்த வாய்ப்பில்லை என்று தமிழக போக்குவரத்துத்துறை அமைச்சர் எஸ்எஸ் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். லிட்டருக்கு ரூபாய் 7 குறைவால் மாதம் ரூபாய் 6000 வரை மிச்சம். டீசல் நிரப்ப ஆந்திரா மற்றும் கர்நாடகத்திற்கு படையெடுக்கும் தமிழக லாரி மற்றும் வாட் வரியை குறைக்க உரிமையாளர்கள் கோரிக்கை ஒன்று வைக்கப்பட்டுள்ளனர். விலை உயர்வு காரணமாக தமிழக லாரிகள் ஆந்திரா கர்நாடகாவிற்கு சென்று டீசல் நிரப்பப்படுகின்றன. தற்போது முக்கிய அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கூட்டுறவு சங்கங்களில் குற்ற செயல்களை ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். அமைச்சர் எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டுள்ளார். கூட்டுறவு சங்கங்களில் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் ஐ பெரியசாமி தற்போது எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளார். நன்றி, வணக்கம்.